ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டாபிக் வந்து சோலினாய்டு. சோலினாய்ட்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு லாங் காயில் ஆஃப் ஒயர் க்ளோஸ்லி வூண்ட். அதுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா சலினாய்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, சொலினாய்டு வழியாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னா, ஸோ இதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா சொலினாய்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நல்லா இதில் ஒரு லாங் காயில், இதெல்லாம் ஒவ்வொரு ஒயரும் அது கூட எப்படி எப்படி இருக்குன்னா நெருக்க நெருக்கமாக நல்லா ஓன் பண்ணியிருப்பாங்க, க்ளோஸ்லி ஓன் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு காயிலோட ஈச் காயிலோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஸோ சூப்பர் பொசிஷன்ஸோடு இருக்கும் அப்படின்னா ஒன்றோட ஒன்றும் மேற்பொருந்து இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த இதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ரூல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரைட் ஹேண்ட் ஃபார்ம் ரூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அவ்வளோதாங்கண்ணா, இதை சிம்பிள் கான்செப்ட். ஓகே, ஒரு சொலினாய்டு அப்படின்னா லாங் காயில் ஆஃப் ஒயர் க்ளோஸ்லி வூண்டு. அப்போ இது வழியாக ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் ஃபார்ம் ரூல் வச்சு தெரிஞ்சுக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு இன்சைட் த சொலினாய்டு. இப்போ இது ஒரு சொலினாய்டு அப்படின்னா இன்சைடுக்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சைடில், ஸோ இப்போ கரண்ட் போகும்போது இன்சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லாமே இப்படி இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா பேரலலாக இருக்கும், புரியுதா, யூனிஃபார்மாக இருக்கும், பேரலல் அண்டு யூனிஃபார்மாக இருக்கும். எல்லா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸும் எப்படி இருக்கும், பேரலலாகவும், அதனுடைய மேண்டியூடு வந்து எல்லாமே எப்படி இருக்குன்னா யூனிஃபார்மாகவும் இருக்கும். ரைட், இப்போ அவுட் சைடை சொல்லினாயிட்டு. இப்போ இங்கே வெளியிலலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா வெரி ஸ்மாலாக தான் இருக்கும் அது, பட் வெரி நெக்லிஜிபிள் அளவுக்கு இருக்கும், நெக்லிஜிபிளி அளவுக்கு இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஜீரோன்னு கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட்டு. அப்போ சொலினாய்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொலினாய்டு வந்து ஒரு போல் நார்த் போலும் ஒரு போல் சவுத் போலும் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி எண்ட் ரூல் ஒன்று சொல்லி கொடுத்தேன். ஸோ வந்து ஒரு சொலினாய்டு பிகேவ்ஸ் ஒரு மேக்னெட்டிக் போல்ஸாக ஆக்ட் ஆகும், ஒன்று நார்த் போல் ஒன்று சவுத் போல். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் கரண்ட் கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ கரண்ட் இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ இந்த போலாரிட்டி என்ன பண்ணிக்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கும். அப்போ சேஞ்ச் பண்ணிக்கிச்சு அப்படின்னா, ஸோ ஒரு போல் வந்து நார்த் சவுத்தாகவும் ஒரு போல் இருந்தாலும் நார்த்தாகவும் மாறும். அப்போ இது சவுத்து, இது வந்து நார்த்து. ஸோ இப்படி மாறிக்கும், இதுதான் சேஞ்ச் ஆகும் எப்போ ஒரு கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது. அப்போ கரண்ட் இப்படி தானே ஃப்ளோ ஆகுது. ஓகே, அப்போ இப்படி தானே ஃப்ளோ ஆகுது. அப்படி ஃப்ளோ ஆகும்போது இதனுடைய போலாரிட்டி சேஞ்ச் பண்ணிக்கும். அதுதான் சவுத் போல்ஸ் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸில் இருக்கும். அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் கரண்ட் இப்போ வந்து வேறு ஒரு இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து சவுத்தாகவும் இது வந்து நார்த்தாகவும் இருந்துச்சு அப்படின்னா, ஓகே இப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ கரண்ட்டு இப்போ இப்படி கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ இதனுடைய போலாரிட்டி என்ன பண்ணிக்கும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கும். அப்போ இப்போ இந்த இப்படி கொடுக்குறோம் அப்படின்னா இதனுடைய போலாரிட்டி என்ன பண்ணிக்கும் சேஞ்ச் பண்ணிக்கும். அப்போ சவுத்து இது வந்து என்னது நார்த்துன்னு மாற்றிக்கும். அப்போ ஸோ கரண்ட் எல்லாமே இப்படி தானே வருது. அப்போ இப்படி வரும்போது அப்போ என்ன டைரெக்ஷனில் வருது, ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன்ஸில் வருது. இதை தான் நான் என் ரூலில் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஓகேவா, ஒரு சொலினாய்டு ஒரு மேக்னெட்டிக் போல்ஸை வந்து ஆக்ட் ஆகும். அப்போ நார்த் போல் சவுத் போல் இருந்துச்சுன்னா கரண்ட் போகும்போது சவுத் போல் நார்த் போல் மாறும். ஸோ அப்போ சவுத் போல்ஸ்க்கு வந்து டைரெக்ஷன் கிளாக் வைஸாகவும் இது வந்து நார்த் போலுக்கு வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனாகவும் இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேங்கண்ணா, ரைட். இப்போ இதனுடைய எப்படி டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது ஒரு சொலினாய்டு வழியாக கரண்ட் கேரி ஆகும்போது. அப்போ ஒரு சொலினாய்டு வழியாக கரண்ட் கேரி ஆகும்போது ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர்ஸ் வந்து இப்படி சுத்துறமுலக்கான அப்படி கவர் பண்ணுறோம்ல, இதெல்லாம் எதனுடைய டைரக்ஷன் காமிக்குன்னா கரண்டோட டைரக்ஷன். ஏன்னா இப்படி தானே கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அப்போ இந்த தம் ஃபிங்கர் எதை காமிக்கும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை டைரக்ஷன் காமிக்கும். ஸோ உங்கள் புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக 3.40
நமக்கு அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அது ஒரு சொலினாய்ட் மாரி இருக்கும், அந்த சொலினாய்டை கவர் பண்ணியிருப்பாங்க. அந்த கவர் பண்ண டைரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கரண்டோட டைரக்ஷன். அந்த தம் ஃபிங்கர் காமிக்கிறது வந்து எதனோட டைரக்ஷன் காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் காமிச்சிருக்காங்க. ஓகே கண்ணா. ஸோ சிம்பிள், சொலினாய்டு அப்படின்னா என்ன, இந்த சொலினாய்டோட யூஸ் பண்ணி சொலினாய்டு வழியே கரண்ட் கேரி ஆகும்போது அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.